அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இன்றைக்கு நமக்காக திருமதி அன்னம் அவர்கள் என்னெல்லாம் ரெசிபி சமைச்சு கொடுக்க போறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு என்னெல்லாம் ரெசிபி சமைக்க போறோம்? இன்கிரீடியன்ட் எல்லாம் பலமா இருக்கு. இன்னைக்கு வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் மண்டியும் வாழைப்பூ வடையும் செய்ய போறோம். சூப்பர். ஏன்னா செட்டிநாடுல வந்து இந்த மண்டி வந்து கொஞ்சம் ஃபேமஸ். எப்பவும் டிராவல் சமயம்னா எந்த செட்டியாரா இருக்கட்டும் இந்த மண்டி செஞ்சிருவாங்க. ஏன்னா இது வந்து கெடாது. அதோட இல்லாம நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்கிறோம். அது வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா டிராவல் சமயத்துல நமக்கு கொஞ்சம் எனர்ஜியும் கொடுக்கும். அதனால ஒரு சாதம் ஏதோ புளியோதரையோ தயிர் சாதமோ லெமன் ரைஸோ ஏதோ பண்ணிட்டு இந்த எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு மண்டி வச்சிருவாங்க. இது புளி தான் நம்ம ஊத்துறோம், அதனால இது கெடவும் கெடாது. இது இப்ப எப்படி செய்யலாம்னு பாப்போம். சரி மேம். இதுக்கு வந்து எல்லா காய்கறிகளும் நமக்கு இதுதான் போடணும்னு இல்ல, வந்து நாட்டு காய்கறிகள் தான் போடுவாங்க. இப்ப நம்ம வந்து எல்லா காய்கறிகளுமே யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் எண்ணெய், கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. ஒரு 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய். இதுல வந்து மண்டின்னு ஒண்ணு வந்து ஊத்துவோம். அது வந்து ஒண்ணும் வேற ஒண்ணும் இல்ல, நம்ம அரிசி இருக்கு இல்லையா, அத வந்து நல்லா கழுவணும். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை கழுவி ஊத்திட்டு அதை அப்படியே நம்ம உரசி உரசி கழுவணும்னு சொல்லுவாங்க செட்டி நாட்டுல. அதை அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி கழுவணும்னா அது வந்து நல்லா வரும், ஒரு திக்கு தண்ணியா. அது வந்து ரொம்ப சத்தும் கூட, ஏன்னா அது வந்து அதனுடைய இது மேல் கோட்டிங் தான் அரிசியோட. அதுல வந்து புளிய வந்து ஊற வச்சிடணும். இப்ப வந்து இதை நான் இந்த அடுப்புக்கு மாத்திக்கிறேன். இப்ப இது வாழைப்பூ வடைக்கு நான் எண்ணெய் சூடு பண்ணிருக்கேன். இப்ப கடுகு 1 டீஸ்பூன் அளவு, உளுத்தம்பருப்பு. ஈவன் அந்த அரிசி அந்த மண்டி தண்ணி சொன்னீங்களே, அது நம்ம ஃபேஸ் கூட கழுவலாம். ஆமா, அது ரொம்ப நல்லது. ஆமா, இப்ப வந்து அந்த மண்டி தண்ணி இல்ல பத்தல அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம அரிசி மாவு எல்லாருமே வீட்டுல வச்சிருப்போம், அது கூட கொஞ்சம் கலந்துக்கலாம் தண்ணியில. பெருங்காயம், சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம். இது வந்து முழுசாவே போடலாம், ஏன்னா இது வந்து நல்லா வேக வச்சிருவோம். பச்சை மிளகாய், இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் தான் சேர்க்கிறோம். இது வந்து நல்லா இப்படி சும்மா ஒடிச்சு போட்டாலே போதும். பூண்டு, இத இந்த பச்சை மிளகாய் மட்டும் கொஞ்சம் வாசம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும், ஏன்னா இந்த பச்சை மிளகாயோட பிளேவர் தான் இந்த மண்டிக்கு நல்லா இருக்கும். அப்புறம் மற்ற வெஜிடபிள்ஸ், கத்திரிக்காய், இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நறுக்கிக்கிட்டா போதும். அப்புறம் வாழைக்காய், எல்லா காயும் ஒன்னொன்னா போட்டு அப்படி வதக்கிடுறேன். அவரைக்காய், இதுல இந்த நாட்டு காய்கறிகள் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுவும் சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காய்கறிகள் கிடைக்காத சமயத்துல செட்டிநாடுல எல்லாம் எப்பவுமே வத்தல் போட்டு வச்சிருப்பாங்க. ஆமா, அவரைக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல், அதெல்லாம் கூட இதுக்கு வந்து ஊற வச்சு போடுவாங்க. அது வந்து வத்தல் மண்டின்னு சொல்லுவாங்க. இப்ப கேரட், பீன்ஸ். இதுக்கு வந்து காய்கறிகள்லாம் இவ்வளவு போடணும் அப்படின்னு அளவெல்லாம் கிடையாது. கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நிறைய போட்டா நல்லா இருக்கும், ஏன்னா அது வந்து குழஞ்சு வேகும், கொஞ்சம் மண்டிக்கு திக்னஸ் கொடுக்கும். உங்களுடைய நேட்டிவ் என்ன மேம்? எங்களோட நேட்டிவ் வந்து நெற்குப்பை, காரைக்குடிக்கு பக்கத்துல. சதாரி செட்டிநாடு ஸ்பெஷலா இறங்குது. தக்காளி, 1 தக்காளி அளவு போட்டு. அப்புறம் முருங்கைக்காய், மாங்காய். மாங்காய் வந்து பெருசா நறுக்கி போட்டுக்கலாம்.
மாங்காய் புளிக்கிற மாங்காய் இருந்தால் புளியை வந்து பார்த்து ஊற்றிக்கணும். அந்த உருளைக்கிழங்கும் இது வந்து நம்ம வீக் எண்டில் வந்து ஃப்ரிட்ஜில் எப்படியும் ஒரு ஒரு காய் அந்த மாதிரி மிச்சமாக இருக்கும், அன்றைக்கி வந்து இந்த வண்டி செஞ்சிடலாம். ஏன்னா இதுக்காக நிறைய வாங்கி செஞ்சால் அளவு வந்து நிறையா இருக்கும், நிறைய காய் போடுறதுனால. அந்த வீக் எண்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அப்போ ஒன்று இருக்கிறதெல்லாம் வச்சு இந்த மாதிரி வண்டி செஞ்சிடலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் மண்டி தண்ணி வந்து இந்த மாதிரி இருக்கும். நமக்கு வந்து இல்லைன்னா பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டு கலந்துக்கலாம். ஆனால் இந்த மண்டி தண்ணி ஃபுல்லாக திக்காக ஊற்றணும்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய இட்லிக்கெல்லாம் நம்ம நிறைய ஆட்டுவோம்ல, அன்னைக்கு வந்து மண்டி செய்வாங்க, அன்னைக்கு அந்த தண்ணி எடுத்து ஓகே இதையும் அப்படி ஊற்றிடணும். இந்த மண்டி வந்து அப்படியே அடியில் இருக்கும். புளி இருக்கு, இது வந்து புளிப்பு எவ்வளோ டேஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு. இப்போ வந்து நான் கொஞ்சம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு வச்சிருக்கேன். இது கூட மா வத்தல் கூட போடுவாங்க. எப்பவும் நம்ம மாங்காய் சீசன் இருக்கிறச்ச மாங்காய் போடுறோம், மாங்காய் சீசன் இல்லாத காலத்தில் மாவத்தல் போட்டு வச்சுருப்பாங்க, அதை வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு இதில் சேர்த்துருவாங்க மாங்காய்க்கு பதில் கொஞ்சம் தண்ணி. இப்போ இது வந்து நல்லா இதுவாயிடுச்சு, உப்பு மாத்திரம் சேர்த்துட்டு ஒரு விசில் நம்ம காய் வேகிற அளவுக்கு இது வந்து தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம், ஏன்னா எல்லா காயிலேருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும். அப்படியே மூடி ஒரு விசில் விட்டுறலாம். ஓகே சரி, இப்போ அடுத்து மேம் வடை பண்ணலாங்களா? ஆமாம் வடை பண்ணலாம். அதுக்கு வந்து அந்த துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேம் அளவு. ஓகே, ஒரு கப் அளவு எடுத்தோம்னா அதே அளவு கடலைப்பருப்பும் எடுத்துக்கணும். துவரம்பருப்பு எவ்வளோ எடுக்கிறோமோ. இப்போ இதை ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கு, நல்லா தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கணும். ஓகே, துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் தண்ணியை நல்லா எடுத்துட்டு போட்டுக்கணும். ஓகே, சோம்பு, சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் அளவு. சீரகம், சீரகம் வந்து அதுல பாதி. சிவப்பு மிளகாய், நான் இப்ப இந்த சின்ன கப்ல ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன், அதுக்கு ஒரு 6 மிளகாய் போடுறேன். பூண்டு டேஸ்ட் பிடிக்கும்னா பூண்டு போட்டுக்கலாம், அவங்க சிலருக்கு பூண்டு பிடிக்காது, நான் இப்ப பூண்டு சேர்க்கல. ஓகே, உப்பு, இதை அரைச்சுக்கணும். அரைச்சிட்டு கொஞ்சம் அரைப்பட்டதும் வாழைப்பூ சேர்த்து அரைச்சுக்கலாம். ரொம்ப அரைக்க வேண்டாம், அப்புறம் ரொம்ப மாவா இருந்ததுன்னா வடை டேஸ்டா இருக்காது. இப்ப வாழைப்பூ, இது வாழைப்பூல வந்து இந்த நடுவுல இருக்கும் இல்லையா நரம்பு, அதையும் இங்க கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துடணும். எடுத்துட்டு இப்படி போட்டு அரைச்சுக்கலாம்.
இப்போ வந்து நல்லா அரைச்சாச்சு. சிலர் வந்து நறுக்கி கூட போடுவாங்க, அது வந்து சேர்ந்த மாதிரி இருக்காது ஒரு மாதிரி. இது அரைச்சிட்டோம்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கும். இப்போ வந்து ரெண்டு விசில் வந்தது, குக்கரையும் ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஸ்டீம் எல்லாம் போனதும் திறந்துக்கலாம். இப்போ இதில் வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம், இந்த வெங்காயத்தை அப்படியே உதுத்துட்டு போட்டுட்டோம்னா அது இதுவாக இருக்கும் எல்லாம் சேர்ந்த மாதிரி. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, இதை வந்து அப்படியே ஃப்ளாட்டாக தட்டி போட்டுருங்க. செட்டிநாடுனாலே விருந்தோம்பலுக்கு ஃபேமஸ் இல்லைம்மா? ஸோ அது நீங்க வந்து ரொம்ப சாஃப்டா சைலண்டா இருப்பீங்க, அண்ட் சேம் டைம் வந்து அந்த வரவேற்பு அப்படின்றது உங்க ஊர் சைட்லாம் சூப்பர்வா இருக்கும். ஸோ அதை பத்திலாம் கொஞ்சம் சொல்லுங்க மேம். செட்டிநாட்டில் வந்து விருந்துக்கு குறைச்சலே இல்லை நல்ல. ஏன்னா இலை கல்யாண வீட்டில் இலை போட்டாலே அது ஃபுல்லும் இருக்கும், நமக்கு சாப்பிடதான் முடியாது. அது வந்து இன்னைக்கும் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து அந்த பழக்க வழக்கங்கள்லாம் தெரியல. பட் இருந்தாலும் நாங்க வந்து அதை விடாம பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்க ஊர்ல வந்து எந்த ஊரு யூஎஸ்ல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி என்னன்னாலும் நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்துதான் விசேஷம் எல்லாம் பண்ணுவோம். கல்யாணம்னா கூட அவங்க அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே இருந்தவங்கனாலும் கல்யாணத்துக்கு நிச்சயமா அந்த பழக்கத்தை மாத்திரம் இன்னும் மாற்றாம இருக்காங்க. பெரிய விஷயம், பிள்ளைங்களுக்கு தெரியலனாலும் அவங்கள வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு நாலு நாளைக்காவது அங்க இருக்கணும். அட்ஜஸ்ட் பண்றதுக்கே இல்லையா, அப்படி கடல் மாதிரி இல்ல இருக்கும் அந்த சைடு வீடு. அவங்களுக்கு வந்து இந்த சின்ன இடத்துல அது பெரிய இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. திறந்த வெளி நல்ல காத்து அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்ப எல்லாம் ஏசி போட்டுட்டு ஒரு ரூம் குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. அதனால இப்படி இந்த மாதிரி விசேஷங்களுக்காவது வரணும் அப்படின்னு ஒரு இன்னும் விடல யாரும். இப்ப வடை நல்லா வெந்துட்டு இருக்கு. இது இதுவும் வந்து இத வந்து அப்படியே கொதிக்க விட வேண்டியதுதான். இதுல வந்து பலாக்கொட்டை இருக்கு இல்லையா, அது இருந்தா கூட போடலாம். ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஒரு கொதி வந்தா போதும். இப்ப வடையும் வெந்துருச்சு. அதுவும் வாழைப்பூ இந்த சம்மருக்கு சாப்பிட்டா இன்னும் நல்லது. வாழைப்பூ வந்து துவர்ப்பு சுவை இருக்கிறதுனால நம்ம இத வந்து எப்படியாவது சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது. நம்ம வயிற்றுல பூச்சி அந்த மாதிரி இருந்தா கூட, ஏன்னா எந்த காயிலையும் துவர்ப்பு சத்து வந்து அதிகமா இல்லை. அதனால இத வந்து அடிக்கடி சேர்த்துக்கிட்டா நல்லது. அதுவும் இந்த மாதிரி வடையில நம்ம அரைச்சிட்டோம்னா அது இருக்குங்கிறதும் தெரியாது. இப்ப மண்டியும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திடு. நம்ம கொஞ்சம் தான் தண்ணி விட்டோம், அதுவே வந்து தண்ணி நல்லா வந்துருச்சு. இந்த தண்ணி வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கும். செட்டிநாடு ஸ்பெஷல் மண்டி அண்ட் வாழைப்பு வடை ரெடி. தேங்க்யூ மேம்.
வாழைப்பூ வடை அண்ட் வந்து மண்டி நமக்காக வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒரு பாரம்பரியமான செட்டிநாடு உணவுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ என்னுடைய சுவை எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரமாதமாம் இங்கே சோம்பு சீரகம்லாம் அந்த ஃப்ளேவர் அண்ட் அந்த பருப்பு வகை அதோடு வந்து இந்த வாழைப்பூ, நீங்கள் சொன்ன மாதிரி வாழைப்பூ இருக்குது அப்படின்றதே தெரியல. ஸோ நார்மல் ஒரு வடை மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுத்தனா வாழைப்பூவில் இருக்கிற சத்துமே வந்து இறங்கும், டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்து வந்து மண்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரமாதம் மேம், அரிசி களைஞ்சு அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாம அதுல இன்னும் எவ்வளவு சத்துக்களும் இருக்கு. ஆமா, அரிசியோட மொத்ததும் அதை செஞ்சு அதுல இவ்வளவு சத்தான காய்கறிகளும் போட்டு குழம்பு வந்து பிரமாதமா செஞ்சிருக்கீங்க. சோ இதனுடைய சுவையும் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு. இது காரமும் பெருசா இல்ல, குழந்தைதான் இருக்கும். ஆமா, சோ குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம தாராளமா கொடுக்கலாம். இன்னைக்கு ரெண்டு ரெசிபியுமே வந்து கலக்கிட்டீங்க மேம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.